நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமே தண்ணி பஞ்சத்தால் சீரழியுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ்நாடு ஒரு காலத்தில் தண்ணி பஞ்சமே இல்லாமல் இருந்தது. திருமண பக்கம்லாம் ஊத்து தோண்டு நடத்துலலாம் தண்ணி, குளம் குட்டை ஏரி எங்கே பார்த்தாலும் தண்ணி, 1000 அடிக்கு போனால் தண்ணி இல்லை. எப்படி தாங்க இந்த தண்ணி அழிஞ்சுது? உலகத்தில் தண்ணி அழிஞ்சது வேற, போர் போட்டு தண்ணி அழிச்சிட்டாங்கம்மாங்க. போர் போடும்போதெல்லாம் தண்ணி இருந்துட்டு தானே இருந்தது, இப்போ தான் காணா போச்சு. எப்படி தெரியுமா காணா போச்சு? ஒரே ஒரு வேலையை செஞ்சாங்கங்க. உலகத்தில் அவ்வளவுமே தலைகீழாக மாறிச்சு, மக்கள் வாழ்க்கை அழிஞ்சுது, சூழல் அழிஞ்சுது, பருவநிலை மாற்றங்கள் வந்தது, பூமி சூடாகிட்டு. ஒரே ஒரு வேலையை மட்டுமே செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கங்கிறீங்க? வரப்பு அழிச்சாங்கங்க. வரப்பு அழித்த ஒன்று வழியாகவே எல்லாம் அழிச்சு. ஏன்னா வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன அப்படிங்கிற இடத்துலேருந்து முதல்ல மறைச்சாங்க. யார் மறைச்சா? தமிழ் படித்தவங்க, தமிழ் சொல்லி கொடுத்தவங்க மறைச்சாங்க. வரப்பு உயர நீர் உயரும்னா, வரப்பு உயரமாக இருந்தால் மழை பெஞ்சா தண்ணி உயரமாக போகணும்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு பொருளையே மாற்றி சொன்னாங்க. வரப்புகள் உயரமாக இருந்ததுன்னா மழைக்காலத்தில் பொழிகிற நீரை எல்லாம் தேக்கி வைக்கும், அவ்வளவு நீர் கோடை காலத்தில் ஆவியாகும், அது நீராவி கூட்டங்களாக உருமாறும், மழை பொழியும். இந்த வரப்புகள் இல்லாமல் பண்ணணும். எப்போ பண்ணணும்? புதிய ரக நெல்கள் வந்தது, உணவு பொருள்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுங்கிற பேரில் புதிய ரக நெல்லை கொண்டு வந்தோம். அந்த நெல்லுக்கு தண்ணி நிற்கக்கூடாது. பழைய நெல்லுக்கு நெல்லுக்கு நீரை கட்டுன்னு பேரு. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் செங்கோல் உயரும், சரியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாடே செழிப்பாக இருக்கும்னு அர்த்தம். அதிலேருந்து மாற்றணும். குட்டையாக நெல் வேணும், நெல்லுக்கு தண்ணி நிற்கக்கூடாது 2 சென்டிமீட்ரு அப்படின்னு மாற்றணும். வரப்புகளே தமிழ்நாட்டில் ஒழிஞ்சுதுங்க. அடுத்ததான் யந்திரங்கள் வந்தது. தண்ணி நிறையா நிற்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? வரப்பு எடுத்துட்டாங்க. அதே போல யந்திரங்கள் போகிறதுக்கு வரதுக்கு இடைஞ்சலாக இருக்கணும், வரப்பு எடுத்துட்டாங்க. வரப்பு அழிஞ்சுது, வெயில நீரெல்லாம் அப்படியே ஆவியாச்சு. மிச்சம் மீதி இருந்த தண்ணியெல்லாம் பிடுங்கிட்டு கடலை பார்க்க ஓடிச்சு. பூமியில் நீர் மேல் பகுதியில் தங்கவே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. உள்ளே இருக்கிற நீரை எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம். மழை நீரை நம்பியே தேக்கி வைத்து பயன்படுத்தி 3 மாதம் நெல் 6 மாதம் நெல்லாம் விளைய வச்சுக்கிட்டு இருந்த நம்ம, மழை நீரே இல்லாமல் ஒரு காலத்தில் போரே கிடையாது, மழை நீரில் தான் விவசாயமே செஞ்சோம். அந்த மழை நீரே தேவையில்லாமல் போர்லேருந்தே எடுத்து ஆரம்பித்து, மழை நீர் எல்லாம் விவசாயத்துக்கு எதிரி, நெல்லுக்கு எதிரி மழை நீர்னாலே ஒரு நாள் பெஞ்சாலே வெள்ளம் வந்துடுதுன்னு சொல்லி எல்லா நீரையும் வடித்து கடலுக்கு அனுப்பணும். பூமி உள்ளே இருக்கிற தண்ணீரை எடுக்க எடுக்க பூமி உள்ளேருந்து வெப்பம் வெளியில் வந்தது, பூமி காந்தி போக ஆரம்பிச்சுது. சோத்துப்பானையில் இருக்கிற தண்ணியை எடுக்க எடுக்க சோறு காந்தி போகிறது மாதிரி பூமி காந்த ஆரம்பிச்சுது. பூமி வெப்பமயமாக உருவாச்சு. மேலே தாறுமாறாக பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுது. மீண்டும் தண்ணியை உருவாக்கணும். அடியில் இருக்கிற தண்ணி சூடாக சூடாக பூமியினுடைய எரிச்சலத்தை வெப்பம் தாங்காமல் உப்பாக மாற ஆரம்பிச்சு. நிறைய இடங்களில் உப்பு நீர் உண்டாச்சு. இவங்க எல்லாம் உப்பு நீருக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. பூமியில் நல்ல நீரை செமிச்சா உப்போட அடர்த்தி தானாக குறைஞ்சிரும். வரப்புகளை உயர்த்தினாலே பூமி உள்ளே இருக்கிற நீரை சூரியனால் சுடவே முடியாது. இந்த மாதிரி திறந்த வழி மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பூமியை கொளுத்துற கொளுத்தல்ல பூமி உள்ளே இருக்கிற நீர் ஆவியை மேலே வரும்போதே, இந்த காந்தி இருக்கிற பூமி மேலே படும்போதே ஹைட்ராக்சைடாக மாறும், உப்பாக மாறிடும், சரியா? இந்த மாதிரி என்ன ஆகும்? உப்பாக மாறிடும், தண்ணியே எரிஞ்சு உப்பாக மாறிடும். டீ கடை பாய்லர்லாம் பார்த்துருப்பீங்களே, அடியில் உப்பு படிஞ்சிருக்கும், காலங்காலமாக எரிச்சு. அந்த மாதிரி இந்த அடிப்படையில் முதல்ல வரப்பு ஒன்றை ஒழிச்சேங்க ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்க முடிஞ்சுது, ஒரு நாட்டின் இயற்கை வளத்தை அழிக்க முடிஞ்சுது, ஒரு நாட்டில் இருக்கிற எல்லார் வேலையும் நோயாளிகளாக மாற்ற முடிஞ்சுது. சூழல் எப்பெல்லாம் கெட்டு போதோ அப்பெல்லாம் வாழ்கின்ற உயிர்களோட வாழ்க்கை நோயால் அழியும், அல்லது சூழல் சரியில்லைன்னா பயிர்கள் அழியும், உயிர்கள் அழியும், எல்லாம் அழியும். நம்ம வாழ்கிற பூமியினுடைய சூழலை வடிவமைக்கிறதுக்காகவே வரப்புகளை உயர்த்திருந்தோம். அடிக்கும் பொழுது அடிக்கிற சூரிய வெளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாக போனதும் அனல் காற்று தான் அடிக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சூரியனுடைய வெப்பம் உள்ளே இறங்கவும் முடியாது, காற்று கூட இது உள்ளே இருக்கிற ஈரத்தை அடிக்க முடியாது. நாட்டில் உள்ள வாழ்க்கை முறையை அடிக்க முடிஞ்சது, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடிக்க முடிஞ்சது, பாதுகாப்பாக வாழ்கின்ற மனித சூழல் அடிக்க முடிஞ்சது. எல்லாவற்றையும் தேடிக்கிட்டு ஓட வச்சாங்க. நல்லா காற்றுக்காக மின்சாரத்தை தேடி ஓடணும், மின் விசிறிகளை தேடணும், குளிர்ச்சிக்காக குளிர்சாதன வசதிகளை தேடணும். மரங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான சூழலே இல்லை, மரங்கள் ஆக்சிஜனை கலந்து காற்றுல விட்டுது.
அந்த மாதிரி இன்னும் குளிர்சாதன வசதிகளுடைய குளிர்சாதன பெட்டிகளெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்கவே இல்லை. அது அந்த ஈரங்கிற ஒன்று இல்லாததுனால மனிதர்கள் ஈரத்துக்காக அலைய ஆரம்பித்தாங்க. அது ஏசிக்கு தேடினாங்க, எங்கெல்லாம் குளிர்ச்சி கிடைக்கதோ அங்கெல்லாம் தேடினாங்க, சோலார்லேருந்து தண்ணியை உண்டாக்க முடியுமான்னு பார்த்தாங்க, என்னென்னோ பண்ணாங்க. இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே சமப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க. ஒரே ஒரு வழி இருக்குங்க, வரப்புகளை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கிட்டோம்னா, பெய்கிற நீரை தேக்கி நிறுத்திட்டோம்னா, மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் நீர் உள்ளே போகும். மிக பெருமளவுள்ள மேகக்கூட்டங்களை உருவாக்கலாம். அடுத்த கோடையில் தானாக பருவமழை பெய்யும், சூழல் வடிவமைக்கப்படும், வரப்புகள் பல மடங்கு விளைச்சலை வழி இல்லாமல் உழவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும். பார்க்குறீங்க தென்னை வந்துட்டுருக்கு இந்த ஆண்டு போட்ட வரப்பில். இதை பாருங்கள், முருங்கை கிளம்பிட்டுருக்கு, பக்கத்தில் வாழை கிளம்பிட்டுருக்கு, பொடி காய்கறிகள் எல்லாம் வந்தபடியாகவே இருக்குது. இந்த கண்ணுக்கு இதில் எங்கேயாவது தென்னை வைக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வரப்பில் வரப்பு இருக்கான்னு பாருங்கள். அதில் எங்கே வாழை கிளம்பும், எங்கே காய்கறி கிளம்பும், எங்கே முருங்கை கிளம்பும், எங்கே கோடையில் அது உயிரோடு இருக்கும். இந்த வரப்பில் உயிரோடு இருக்கும், ஏன்னா இந்த வரப்பில் அவ்வளோ மண் இருக்குது. கோடையில் தண்ணியே பாய்ச்சலானாலும் உயிரோடு இருந்து பல ஆண்டுகளுக்கு முருங்கை காய்க்கும். இன்னும் உள்ள நெடுக்க நிறைய மரங்கள் இருக்குது, வாழை இருக்குது, இன்னும் சுண்டைக்காய் இருக்குது, காய்கறியெல்லாம் இருக்குது. மாதுளை வரப்போகுது, கொய்யா வரப்போகுது, கொற்காப்புளி வரப்போகுது, நாவல் வரப்போகுது, நெல்லி வரப்போகுது, எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கும் கண்ணு கண்ணாக. இதெல்லாம் சுற்றி காட்டினா நேரம் ஆகும். வரப்பு ஒன்றை உருவாக்கினா போகிறோம், ஒட்டுமொத்த பூமியில் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். புரிஞ்சுக்கோங்க, நீரை உருவாக்கிறதுக்கு வரப்பு தான் அடிப்படை. வரப்பு இல்லாமல் நீரை பூமியில் எளிமையாக செலவு இல்லாமல் உருவாக்கவே முடியாது, எந்த விஞ்ஞானியாலையும் முடியாது. ரெண்டாவது, கொளுத்திக்கிட்டு இருக்கிற நெருப்பை அழிக்கிறதுக்கும் பூமி உள்ளேருந்து எழுந்திரிச்சு வர்ற வெப்பத்தை அழிக்கிறதுக்கும் நீர் தான். நீர் மட்டும்தான் வெப்பத்தோடு கலந்து வெப்பத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு போய் காற்று வெளியில் விட்டுட்டு மீண்டும் குளிர்ந்த நீராக மாறி மேகமாக மாறி பூமிக்கு வரும். வேறு எந்த பொருளும் வானத்துக்கு போய் திருப்பி வெப்பத்தை விட்டுட்டு பூமிக்கு திரும்பி வரவே வராது. 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரித்தாலே அந்த வெப்பத்தை தூக்கிட்டு போகிற ஒரே ஒரு ஆள் தண்ணீர் மட்டும்தான். அந்த தண்ணீரை பூமியிலேருந்து அப்புறப்படுத்துறதுக்காகவே வரப்புகளை ஒழித்தாங்க. வரப்புகளை ஒழித்தே இந்த நாட்டோட பொருளாதாரத்தை சூறையாடணும், வாழ்வியலை சூறையாடணும், எல்லாத்தையுமே சூறையாடணும். அறிவியல்ங்கிற பேரில் நெல்லுக்கு நீரை கட்டு, வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். அப்படியே அந்த அடிப்படை இலக்கத்தையே அழித்து ஒழிச்சாங்கங்க. நெல்லுக்கு தண்ணியே கூடாதுன்னு சொன்னான், எல்லா வரப்புகளையும் ஒட்டச்சான். பெய்கிற நீர்லாம் அடித்து தள்ளிட்டு போய் கடலுக்கு 2-3 நாள் மழை பெஞ்சாலும் 4வது நாள் தண்ணி இல்லை, மோட்டார் போட்டால் தான் தண்ணி வயலுக்கு. அந்த மாதிரி இந்த சூழலையே மாற்றலாம் பாருங்க. இந்த நாட்டையே சொல்லாமல் சூறையாடின மூடர்களின் கூட்டம் அது. நன்றி, வணக்கம்.